என்னோட ஏர்னிங்கும் பார்த்தீங்கன்னா முதல் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய். நீ வந்து டியூஷன் எடுத்து இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ தவறான வழியில் போய் பணம் சம்பாதிக்கலாமே அப்படிலாம் வந்து என்ன சொன்னாங்க. இதுக்கு மேலே நமக்கு உதவி பண்ணவும் யாரும் இல்லை, இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம மீண்டு வரவும் முடியல, ஸோ நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம். என்னோட சின்ன வயசுலேருந்து நான் கேட்ட வார்த்தைகள் வந்து முடியாது முடியாது முடியாது, ஆனால் என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன் என்னால் முடியும் முடியும். நம்ம தவறாக யோசித்தோன்னா நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் இருக்கும், நம்ம பாசிட்டிவாக யோசித்தோன்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பரவலாக கேள்விப்படுற ஒரு வார்த்தை தற்கொலைகள், சூசைட். எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் நியூஸை பார்த்தாலும் நம்ம இதை அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நானும் மீண்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கேன்றதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னோட பெயர் நித்யா ஸ்ரீனிவாசன், நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தேன். அம்மா அப்பா தம்பி நான் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். நல்ல பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருந்த எங்கள் லைஃப்பில் ஒரு புயல் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. நாங்களும் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணோம். அப்பாவுக்கு ஒரு பெரிய லாஸ், எங்களால் அந்த அதுலேருந்து மீண்டு வர முடியல. என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியலை. ரொம்ப ஒரு இருளில் சூழ்ந்த மாதிரி நாலு பேருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். நாங்களும் பல விதத்தில் நாங்கள் இந்த சிச்சுவேஷன்லேருந்து மீண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம், பட் எங்களால் முடியல. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே என்ன முடிவு பண்ணோன்னா, இதுக்கு மேலே நமக்கு உதவி பண்ணவும் யாரும் இல்லை, இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம மீண்டு வரவும் முடியல, ஸோ நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம். எல்லாருமே அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு. நம்ம ஏன் வந்து இந்த முடிவு எடுக்கணும், நம்ம ஏன் நம்மளோட லைஃப்பை என் பண்ணிக்கணும், நம்ம ஏன் இன்னொரு முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கிட்ட நான் பேசினேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, இதெல்லாம் வேலைக்காகாது, நமக்கு எந்த வழியும் இல்லை, நம்ம இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் முயற்சி பண்ணுறேன், இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியிலும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி அதில் நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இல்லை. என்னோடய வயது பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த பருவத்தில் ஒரு பெண்ணோட எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பையும் மீறி அதை எல்லாத்தையும் நான் சைடில் வச்சுட்டு நான் என் குடும்பத்துக்காக உழைக்கணுன்றதை நான் முடிவு பண்ணேன். அந்த வயதுலேயும் நான் வந்து டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். என்னை நம்பி ஒரு 2 பசங்க டியூஷனுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நல்லா டீச் பண்ணோன்னே அதுக்கப்புறம் 10 பேர், அப்புறம் 20 பேருன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆணுச்சு. 100 ரூபாயில் ஆரம்பித்து 6000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணேன். இதில் என்னோடய குடும்ப செலவுகளையும் பார்த்துட்டு என் குடும்பத்தையும் பார்த்துட்டு நானும் படிச்சுட்டு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நான் அந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி இருந்திருப்பேன் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில். பட் நான் வந்து என்னோடய ஜாபை நான் லவ் பண்ணேன். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, அதனால நான் ரொம்ப லவ் பண்ணி தான் அந்த வேலையை நான் செஞ்சேன். அப்போ எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் எதுவுமே எனக்கு தோணலை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணு முன்னேறிட்டு வரானா, இந்த சொசைட்டி அவங்கள கண்டிப்பாக முன்னேற விட மாட்டாங்க. நிறைய இடைஞ்சல்கள் எனக்கு வந்தது. நிறைய பேர் வந்து எங்கிட்ட டைரெக்டாகவே கேட்டாங்க, நீ வந்து டியூஷன் எடுத்து இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ தவறான வழியில் போய் பணம் சம்பாதிக்கலாமே அப்படிலாம் வந்து என்னை சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நேர்மையாக சம்பாதிக்கிறதுக்கு தவறான வழியில் போகணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு வந்து என்கிட்ட படிப்பு இருக்குது, என்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, அதை வச்சு நான் கண்டிப்பாக நேர்மையான வழியில் சம்பாரித்து என்னோடய குடும்பத்தை நான் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சாதாரணமாக தான் சொன்னேன். என்னோடய ஸ்கூல் லைஃப்பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இதிலேருந்து வந்தேன். ஏன்னா நான் வந்து 10th வந்துட்டேன், 10th வந்து நான் பாஸ் பண்ணுவேனான்றதே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்ன தான் வந்து 6000 ரூபாயில் குடும்ப செலவையும் பார்த்துட்டு ஸ்கூல் ஃபீஸையும் கட்டிட்டு வந்து என்னோடய சின்ன சின்ன தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு அந்த பணத்தில் என்னால் முடியாது. அப்புறம் வந்து அம்மாவும் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் வந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, ஹால் டிக்கெட் தரவே இல்லை, நீ இதுக்கு மேலே எக்ஸாம் எழுத முடியாது, ஃபீஸ் கட்டலைண்ணா அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என் கிளாஸில் இருக்க எல்லா பசங்களும் வந்து மணி போட்டு எனக்கும் என் தம்பிக்கும் ஃபீஸ் கட்டினாங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டைமில் அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் கண்டிப்பாக அந்த 10th நான் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் 10th முடிச்சிட்டேன். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருந்தப்போ ஸ்கூல்லையும் நான் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் காலேஜ் படிக்கணும். என்னோடய ஆம்பிஷன் வந்து நான் இன்ஜினியர் ஆகணுன்றது தான் என்னோடய ஆம்பிஷன். ஆனால் அப்பயும் வந்து என்னை சுற்றி இருந்த ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, உன்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, உன்னால் முடியாது முடியாது முடியாது.
என்னோட சின்ன வயசுல இருந்து நான் கேட்ட வார்த்தைகள் வந்து முடியாது முடியாது முடியாது. ஆனால் என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன், என்னால் முடியும் முடியும். எவ்வளோ முடியாது முடியாதுன்னு கேட்குறனோ அவ்வளோ முடியும் முடியும்னு எனக்குள்ளேயே அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதாவது அவங்க நம்மளுக்கு லாக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, உன்னால் முடியவே முடியாது, நீ செய்யவே மாட்டே, நீ அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு நம்மளை சொல்லி டம்ப் பண்ணிடுவாங்க. நம்மளை அதோட ஸ்டாப் பண்ண நினைப்பாங்க. நம்ம அதோட ஸ்டாப் ஆகாமல் நம்மளால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னோட அடுத்த ஃபோக்கஸ் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக நான் முயற்சி பண்ணேன். என்னோட ஃபைனல் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கும் நான் அட்டென்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 30 கம்பெனிகள் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். என்னோடய ஃபைனல் இயர் முடித்து நான் வெளிவர சொல்ல 30 கம்பெனியில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். பட் எனக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருந்தது, அந்த கம்பெனியில் தான் நான் வேலைக்கு போகணுன்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிட்டேன். ஃபைனல் ரவுண்டில் ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, யூஆர் ஃப்ரெஷர், நீங்கள் எத்தனை கம்பெனிஸ் இது வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நான் சொன்னேன் 30 கம்பெனி அட்டன் பண்ணியிருக்கேன். 30 கம்பெனியில் நீங்கள் ஒரு கம்பெனியில் கூடமா செலக்ட் ஆகலன்னாங்க. ஆமாம், நான் செலக்ட் ஆகலை, நான் வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணினேன், அதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அத்தனை தப்பையும் நான் சரி பண்ணிட்டு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் தைரியமாக உட்காந்துட்டு இருக்கேன்னு ஒரு பதில் சொன்னேன். அந்த ஒரு பதிலுக்காக தான் என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதை என்னால் மறக்க முடியாது. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஸோ எல்லா நெகட்டிவிட்டிஸையுமே உங்களால் கண்டிப்பாக பாசிட்டிவாக மாற்ற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் துவண்டு போயிடக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு யூ-டர்ன் எடுங்க. நான் எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்பில் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க, நமக்கு வாழ்க்கையில் வழியே கிடையாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் போவாங்க. நீங்கள் அதுலேருந்து ஒரே ஒரு யூ-டர்ன் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வே, நீங்கள் நடக்க சொல்லவே உங்களுக்கான வே க்ரியேட் ஆகிடும், உங்களுக்கான பாதை க்ரியேட் ஆகிடும். அந்த பாதையில் தைரியமாக நீங்கள் நடங்க, உங்களால் கண்டிப்பாக உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க. உங்கள் பாஸ்ட்டை நினச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி என்ன ப்ரெசண்ட்டோ நீங்கள் அதில் வாழ்ந்துட்டு இருங்க. உங்களுக்கான ஃப்யூச்சர், நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சராக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக இருக்குன்னா என்னது மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னால் பாசிட்டிவாக இருக்க முடியல, பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல, பாசிட்டிவாக பேச முடியல. தயவு செஞ்சு உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் ஒதுங்கிடுங்க. இப்போ உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் பர்சன்ஸ் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒதுங்கிடுங்க. எங்கே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்களே பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி ரெண்டு எனர்ஜிஸ் தான், ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி, ஒன்று நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம தவறாக யோசித்தோன்னா நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் இருக்கும். நம்ம பாசிட்டிவாக யோசித்தோன்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், அதையே தினமும் பயிற்சியாக கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக தரமானதாக தான் கிடைக்கும். அதை தயவு செஞ்சு மனசில் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வேணால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.